தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு நாள் இந்த நாள், வருடம் ஒரு முறை வரும் நாள். இந்த நாளை நாம் தவறவிட்டால் திரும்ப ஒரு வருடம் கழித்து தான் இந்த நாளை நாம் பிடிக்க முடியும். இந்த நாளில் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். நாம் ஒரு சில பூஜைகளை நம்ம இப்போ சொல்கிறோம், அதை செய்வதனால் நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் கோரிக்கைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அது அடுத்த அந்த நாள், அடுத்த வருடம் இந்த நாள் வரும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறி இருக்கும். இதனை நீங்கள் கண்கூடாக காணலாம். ஆனால் கோரிக்கைகள் ஒன்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். இப்போ எந்த நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாள் வரும். அந்த உத்திரம் ஆரம்பிக்கின்ற நாளிலிருந்து அந்த பௌர்ணமி அன்று, அந்த உத்திரம் வரும் நாளும் பௌர்ணமியும் சேர்ந்த அந்த திருநாள் ரொம்ப மிக மிக உயர்ந்த நாள் என்றும், அந்த நாளில் எது வேண்டினாலும் பழிக்கும் என்றும், குழந்தை இல்லாதவர்கள், பர்டிகுலராக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலயத்தில் சென்று தொட்டில் கட்டி வேண்டி கொண்டால் அடுத்த உத்திரத்தன்று குழந்தை இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இதை அடித்தார் போல சொல்லலாம், ஆணி அடித்தார் போல சொல்லலாம் என்றால் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த தினத்தில் நீங்கள் வேறு வேண்டுதல்கள் வைத்து கொண்டாலும் கண்டிப்பாக நடக்கும். இது ஐயப்பன் ஆலயத்தில், அதாவது மணிகண்டன் ஆலயத்தில் வைத்து இந்த கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் இன்னும் 100%க்கு 1000% நன்றாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பக்கத்தில் ஐயப்பனோட ஆலயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஆலயங்களிலும் வைத்து, அதாவது அம்மன் ஆலயங்களில் வைத்தும் நீங்கள் சொல்லலாம், விஷ்ணு பகவான் ஆலயங்களிலும் சொல்லலாம், சிவபெருமான் ஆலயத்திலும் நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். தவறேதும் கிடையாது. இந்த நாளை நீங்கள் தவறவிடாமல் செய்து கொண்டால் மிக மிக நல்ல நாளை தவறவிட்ட ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நாள் குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி உங்கள் வேண்டுதலை சொல்லலாம். வேறு சில முறைகளுக்காக செய்தீர்கள் என்றால் ஒரு முழு தேங்காய் கையில் வைத்து கொண்டு அதனை சொல்லி ஏதாவது ஒரு விருட்சத்தில் நீங்கள் அந்த தேங்காயை மஞ்சள் துணியில் அல்லது சிவப்பு துணியில் கட்டி மரத்தில், அதாவது விருட்சங்களில் தொங்க விட்டுட்டு, கட்டி தொங்க விட்டுட்டு வந்துடலாம். குழந்தை இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டுதலை சொல்ல வேண்டும். பிற காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறவில்லை, அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வீடு பிரச்சனையாகட்டும், நிலப்பிரச்சனையாகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் முழு தேங்காயை கையில் வை அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு அதை உங்கள் கையில் வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அடுத்து அதை ஒரு சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் முடிந்து நன்றாக தேங்காய் முழுவதும் கட்டி அதை ஒரு விருட்சத்தில், எந்த ஆலயத்தில் நீங்கள் நின்று வேண்டுதல் செய்கிறீங்களோ அதே ஆலய விருட்சத்தில் அதை நீங்கள் கட்டிட்டு வந்துடணும். இதை வீட்டில் வைத்து செய்து கொள்ளலாமா அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வேண்டிட்டு ஆனால் ஆலய விருட்சத்தில் தான் இதை கட்டணும், அப்பொழுது தான் அது பரிபூர்ணமாக நிறைவேறும். இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த நாளை தவறவிடாமல் செய்து கொள்ளுங்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி பங்குனி உத்திரம் தன்று. இதை நான் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு முடிவடையுது அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்க்ரீனில் கொடுக்கும் பொழுது அந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜைக்காக. அந்த நாளில் நீங்கள் மூலவருக்கு, நீங்கள் எந்த ஆலயத்தில் நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த ஆலய மூலவருக்கு ஒரு அபிஷேகமோ ஆராதனையோ உங்கள் குடும்ப நபர்களை சொல்லி ஒரு பூஜை செய்து கொண்டாலும் சரி, வேறு அன்னதானங்கள் போட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அல்லது நீர்மோர் ஆகாரங்கள் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒன்று நீங்கள் செய்தாலும் இன்னும் இன்னும் அதிக பலனை கொடுக்கும். எது உங்களுக்கு வசதியோ, எதுவுமே என்னால் முடியலை அப்படின்னா சுவாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிவிட்டு கூட நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். இப்படியாக இந்த நாளில் நீங்கள் இந்த விசேஷமான விஷயத்தை செய்யும் பொழுது அனைத்து காரியங்களும் நடக்கும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அடுத்த வருடத்திற்குள், ஒரு வருடம் அதற்குள் தீர்ந்துவிடும். அப்பொழுது நீங்கள் என்ன சுவாமிக்கு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களால் முடிந்தது நீங்கள் கோரிக்கை வச்சுட்டு செய்வீங்க இல்லையா, அதை கண்டிப்பாக அதே ஆலயத்தில் வந்து செய்யுங்க. அப்போ அதே ஆலயத்தில் வந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறி விட்டது அப்படின்னு நன்றி கூறி செய்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் முறையாக வீடியோவை முழுமையாக பார்த்து செய்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த நாளை தவறவிடாமல் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.